சக்கா, இங்க எங்க போறாங்க? கேட்டுருவோம். ஏன் சக்கா இங்க வாங்க? வாங்க. சொல்லுப்பா. ஏடி, அது எதுக்காக நான் முன்னாடியே கொளுத்தி போட்டேன். வெய். வாங்கக்கா. என்ன முகில்? கீழ போய் அப்படியே கூட்டு வாங்க. ஆ, சரி. ஐயோ, இவனு பட்டாசை காலி பண்ணுற வரைக்கும் ஒருத்தனையும் விடமாட்டானு போல இருக்க. இவனு பட்டாசை வெடிச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம எங்கேயாவது போய் பதுங்கிடணும். இல்லைன்னா இவனு நம்மளை காலி பண்ணிவிடுவானுங்க. போயிட்டாங்களா இருக்காங்களா? வா, பட்டாசு வச்செல்லாம் போதும், வாடா போலாம். ஆ, கிளம்பிட்டானுங்க. வா, போயிட்டானுங்க. இனிமே ஒன்றும் பயம் கிடையாது. ஆனால் இவனு காலி பண்ணுற வரைக்கும் நம்ம பதுங்கி தான் பார்த்தோம். ஐயோ, வேட்டை போட்டு வேட்டையை கிழிச்சிட்டீங்களே தம்பிகளா. அடுத்த வெடியா, இதுக்கு மேல தாங்காதரா. முக்கியமான தெரியல மேடம். கண்ணு திறந்து பாருமா. அபி, 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 ஐயோ, அபி, அபி, என்னாச்சு? அபி, அபி, இங்க பாரு அபி, அபி. என்ன மாதிரி இவ்வளவு சீட்டைசா போச்சு? அபி, 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 என்னடாச்சு அபி? அபி, அபி, இங்க பாரு அபி, அபி, அபி. கஸ்தூரி, கஸ்தூரி, சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு போ. ஐயோ, இவ எங்க போனா? அபி, 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 இப்ப எப்படி இருக்குமா?
சரியா சரா குடி வந்தங்க அபி குடி இத போதுமா அபி அபி என்ன வந்து உனக்கு ஏன் மயங்கிட்ட பட்டா சட்டம் கேட்டு பயந்து மயக்கமாயிட்ட மேடம் என் பக்கத்திலே பட்டாச பத்த வச்சிட்டாங்க மேடம் மாட்டணும் ஐயோ பத்த வச்சுட்டா பறத்த அபிக்கு பட்டாசுனா பயன் உனக்கு தெரியும்ல அப்புறம் ஏண்டா இப்படி பண்ண உன் வாழ்த்தனத்துக்கு ஒரு அளவு இருக்கு அபிக்கு எதாவது ஆயிருந்தா யாரா பொறுப்பு இனிமே இப்படி பண்ண தொலைச்சிடுவேன் பாத்துக்க ஐயோ வாங்கிட்ட அடிக்காம போறாங்களே பாத்து சரவணன் கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க சரியாயிடும் பாடா வீட்டுக்கு போலாம் பாருங்க அத்த அபி பாவம்ல மீனா என்னமா இது யார் பேத்த பிள்ளைய யார் அடிக்க போறது இதெல்லாம் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா ஏய் என்ன கேட்க சொல்ற உன் மகன் பண்ணது மட்டும் என்ன சரியா அந்த பொண்ணோட உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடி பண்றது சுமோட சேட்டை குறைஞ்ச பாடே இல்ல அவனை ஏன் ஹாஸ்டல்ல விட்டுருக்கோன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோ தேவையில்லாம நல்ல நாள் அதுவுமா வீட்டுல எதுவும் பிரச்சனை பண்ணாம பேசாம அமைதியா இரு மச்சான் இந்த வீட்டில் ஒரு டிரைவர் பொண்ணுக்கு கிடைக்கிற மரியாதை கூட உங்கள் தங்கச்சி பையனுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதை நினைக்கும் போது எங்கள் ரெண்டு பேர் மனசும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு யாரு அபியா ஆமாண்ணா அண்ணி அபி விஷயத்தில் ரொம்ப ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறாங்க சுமு யாருன்னா சின்ன பையன் தானே தீபாவளிக்கு குழந்தைங்க பட்டாசு வெடிக்கிறது சகஜம் அந்த அபிக்கு பட்டாசுன்னா பயங்கிறதுக்காக நாம் என்ன ஊரையே பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு ஆர்டரா போட முடியும் சுமு பட்டாசு வெடிச்சதுல அபி பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டா அதுக்கு சுமுவ அண்ணி அடிக்க கை ஊங்குறது நல்லாவா இருக்கு சொல்லு ஏன்னா முக்கில நாங்க இங்க சொந்த பிள்ளையாதானே பாத்துட்டு இருக்கோம் ஆனா சுமுவ மட்டும் ஏன்னா அண்ணி அப்படி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா அண்ணிக்கு என் பிள்ளைய அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ முழு உரிமை இருக்கு ஆனா அண்ணி அந்த அபிக்காக அடிக்க கை ஓங்கினதுதான் என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல அச்சா
என் தங்கச்சி மீனாக்கு பெண் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். அது இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. இப்படியே போச்சுன்னு வைங்க, நாளைக்கு அந்த அபி பொண்ணுக்காக நம்ம முயல கூட விட்டு கொடுத்துருவாங்க போல. ஃபங்க்ஷன்ல அந்த அபிய ஸ்டேஜ்ல ஏத்துனது, அவளுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது, அவளுக்காக என்ன வேலைக்காரங்க முன்னாடி திட்டினது, அவளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நடு ஹால்ல உட்கார வச்சு சாப்பாடு போட்டது, அவளுக்காக ஏன் சுமாவை அடிக்க போனது, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லனா? அண்ணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அம்மா இன்னும் சரியா கவனிக்கல. கவனிச்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணா. நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் டிரைவர் இருக்கான், அவனை இப்பவே வர சொல்றேன். சரவணனுக்கு செட்டில் பண்ணி அனுப்பிடலாம் மச்சான். ஏன்னா அந்த அபி பொண்ணால நமக்குள்ள மனஸ்தாபம் வரக்கூடாது பாருங்க, அதுக்காக தான் நான் சொல்றேன். பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? இங்க பார், உங்களுக்கு அபி மேல கோவமா இல்ல அபி மேல அக்கறை காட்டுற மீனா மேல கோவமானு எனக்கு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அபி ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த குழந்தைக்கு அம்மா இல்லைன்ற ஒரு விஷயத்துல நானே எவ்வளவு மெல்ட் ஆயிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு பெண் குழந்தைய உயிரா நினைக்கிற மீனாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இத பாருங்க, எல்லாத்தையும் தப்பான கண்ணோட்டத்தை பாக்குறத முதல்ல நிறுத்துங்க. மீனா சுமுவை கண்டிச்சதுக்கு வேணா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஆனா அதுக்காக சரவணனையும் அபியும் என்னால இந்த வீட்டை விட்டு அனுப்பவே முடியாது.